வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது இந்த பஞ்சகோஷங்கள் சொல்லும்போது யோகா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அது சிலபஸில் வரும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அதே மாதிரி வர்மா படிக்கக்கூடியவங்களுக்கும் அந்த முக்கியத்துவம் வரும். பஞ்சகோஷங்களை பற்றி அறியணும். பஞ்சகோஷங்கள் தான் அன்னமய ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் காசல் பாடி. சூழ சரீரம், சூஷ்ம சரீரம், காரண சரீரம்னு சொல்லி திருப்பி மூணாம் கிளாஸ்பி ஆகுது. ஆனால் இதில் வந்து ஒரு மைனூட்டாக பார்த்தா யோகாவில் இருக்கக்கூடிய விளக்கம் வேறு, வர்மாவில் இருக்கக்கூடிய விளக்கம் நேர தலைகளாக இருக்கும். அதனால் இந்த பஞ்சகோஷத்தை பற்றி படிக்க யோகா சொன்ன வர்மாவில் உள்ள இல்லஸ்ட்ரேஷன் படமும் கூட அவங்க படித்தாங்கன்னா தான் அதில் வந்து தெளிவு வரும். ஏன்னா வர்மாவில் சொல்லக்கூடிய இந்த பஞ்சகோஷ விளக்கங்கள் கொஞ்சம் கூட டீப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பஞ்சபூதம் இது வந்து இப்போ படம் வரைச்சி காமிச்சேன்னா ஃபஸ்ட்டில் வந்து யோகாவில் உள்ள படம், இந்த பக்கம் இருக்க வர்மாவில் உள்ள படம் இல்லஸ்ட்ரேஷன். யோகாவில் வந்து என்னாச்சுன்னா இந்த ரவுண்டு இன்னர் மோஸ்டில் வந்து ஃபிசிக்கல் பாடின்னு போட்டுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ப்ராணிக், அப்படி அதுக்கு அடுத்தது மனமய கோஷம், அடுத்தது விஞ்ஞானமய கோஷம், அதுக்கு அடுத்தது ஆனந்தமய கோஷம்னு வரைச்சிருப்பாங்க. இந்த அஞ்சு கோஷம் இல்லாத சிவ ஆகமங்களில் கால ஞானோத்தர ஆகமன்னு உள்ள ஆகமத்தில் மந்திரமய கோஷம்னு ஒன்று இருக்குது. ஆறாவது லேயர், ப்ரொடெக்டிவ் லேயர். அது மந்திர உபதேசம், மந்திரங்கள் டெய்லி சொல்லக்கூடியவங்களுக்கு அது வந்து பாதுகாக்கும் எனர்ஜி, ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது வந்து வர்மா மார்க்கள்லேயும் ஃபைட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களும் மந்திரவாதிகளுக்கெல்லாம் அந்த லேயரை வந்து உருவாக்குனா அது ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்கு ஒளி உடம்புக்கு உள்ள நெகட்டிவ் எனர்ஜி ஏறாதுன்னு உள்ள விஷயம் இருக்குது. ஆகவே இந்த பஞ்சகோஷம் அதுக்கு மேலே விட்டுருக்கவராட்டும் மந்திரமய கோஷம்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. அதையும் கூட அது மற்ற நூல்களில் இல்லை, யோகா நூல்களில் நான் தான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். இந்த மந்திரமய கோஷத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, ஸ்ட்ராங் ஆகுறது, கிளென்ஸ் ஆகிறது. இந்த பஞ்சபூத நீங்கள் பஞ்ச கோஷங்களை கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெதடு இருக்குது யோகாவில். அதே மாதிரி அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடியதும் இருக்குது, ஃபோர்டிஃபிகேஷன். அது பண்ணால் தான் வந்து இது நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது. அதாவது அந்த அதுக்கு ரொம்ப முக்கியமான ஆறாவது கஷ்டம். அப்போ யோகாவில் வந்து ஆனால் இது அன்னமய கோஷத்தை சென்ட்ரல் வச்சு எல்லாத்தையும் மற்ற கோஷங்களாக வெளிப்பாடு செய்கிறாங்க. ஆனால் வர்ம நூல்களில் பார்த்திங்கன்னா நேர தலைகளாக இருக்கும். வர்ம நூல்களில் வந்து ஆனந்தமய கோஷம் தான் உள்ளே இருக்குது. ஆனந்தமய கோஷம் உள்ளே இருக்குது, அதுக்கு அவுட்டரில் வந்து விஞ்ஞானமய கோஷம், அதுக்கு அவுட்டரில் வந்து இது மனோமய கோஷம், அடுத்தது இந்த இது பிராணமய கோஷம், அடுத்தது வந்து இப்படி வருது. அடுத்துட்டு அவுட்டர் மோஸ்ட் லேயரில் அன்னமய கோஷத்தை வைக்கிறாங்க. இதுதான் சயின்டிஃபிக்காக இருக்குது. ஏன்னா அன்னமய கோஷம் ஃபிசிக்கல் பாடி வால்யூமுக்கு உள்ளதான், பிராணிக் லேயர் இருக்குது. நம்ம பிராணிக் லேயர் அந்த இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு உள்ளே இருக்குது. அதை சூஷ்ம மாட்டு பிராணாயாமம் அதெல்லாம் செய்து பிராணிக் லேயரை வந்து கிளியர் பண்ணணும்னா பிராணாயாமம் செய்து கிளென்சிங் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஆக்டிவேஷன், பிராண லேயரை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு தசவாயு, தசவாயு ஆக்டிவேஷன் தனியாக இருக்குது. அந்த தசவாயுவில் இப்போ பிராணன், அபானன், உதானன், வியானன் இப்படி பஞ்சபிராணன் ப்ளஸ் அசிஸ்டண்ட் பிராணன், பத்து பிராணனை வந்து கிளென்ஸ் பண்ணணும், ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கு வந்து ஏன்னா அந்த பிராணனுக்கு வந்து கலர் இருக்குது, அதுக்கான மந்திரங்கள் இருக்குது, அதற்கான முத்திரைகள் இருக்குது, அதற்கான தேவதைகள் இருக்குது. இதை வச்சு வந்து ஸ்ட்ராங் பண்ணால் தான் பிராணமய கோஷம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த பிராணமய கோஷம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த யோகிக்கு அல்லது அந்த ப்ராக்டிஷனருக்கு நோயே வராது. ஏன் நோய் வராதுன்னா காஸ் ஆஃப் த டிசீஸ் இப்படிய த சீட்ஸ் ஆஃப் டிசீஸ் இருக்கிறது மனோமய கோஷம். அந்த மனோமய கோஷத்துலேருந்து தான் அது வந்து அன்னமய கோஷத்து, பிராணமய கோஷத்தை தாண்டி தான் அன்னமய கோஷத்தில் வர முடியும்.
ஆனால் இந்த பிராணாயாமம் அது தசவாயு ஆக்டிவேஷன் பண்ணால் இந்த நோயின் தாக்கம் பிராணமய கோஷத்தை தாண்டி அன்னமய கோஷத்துக்கு வர முடியாது. இந்த சீட்ஸ் ஆஃப் டிசீஸை அது எரிச்சிடும். அதனால் அது வந்து மனோமய கோஷத்துக்கும் அன்னமய கோஷத்துக்கும் இடையில் இந்த பிராணமய கோஷம் இருக்கிறதுனால இந்த பிராணமய கோஷத்தை வலுவாக வச்சுருந்தால் எந்த நோய்க்கு உள்ள சீட்ஸும் அன்னமய கோஷம் வர வராது. பிராணமய கோஷத்தில் அது வந்து தடுத்து நிறுத்திட்டு அது வந்து எரிக்கப்படும். பிராணன் அபானன் இரண்டும் ஈக்குவல் வேல்யூவில் இருந்தால் அது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அதை வந்து நெகட்டிவ் எனர்ஜியை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதே மாதிரி தனஞ்சயன் உள்ள வாயு நல்ல கண்டிஷனாக இருந்தால் அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. தனஞ்சயன் என்ற வாயு தான் குண்டலினி எனர்ஜியாக இருக்குது. தனஞ்சயன் வாயு வீக்கானா தான் தனஞ்சயன் ஒழுங்காக இருந்தால் எந்த நோயும் வரான்னு திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது. தனஞ்சயன் திரிபால் உண்டாகும் நோய்கள்னு சொல்லி அவர் திருமந்திரத்தில் விளக்குறாரு. இப்போ தனஞ்சயனை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுக்குள்ளே தேவதா மந்திரம் கலர் இதெல்லாம் பண்ணிங்க எந்த நோயும் இல்லை. ஆக்சுவலி தனஞ்சயன் வந்து தன்வந்திரி பகவானுடைய மகன் ஒரு ரெக்கார்டில் இருக்குது. அதனால் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் கேடயமாக விளங்குவது இந்த தனஞ்சயன். அப்போ வந்து அதை ஆக்டிவேட் பண்ணால் நோய்கள் வராது. அடுத்து வந்து மனோமய கோஷம் மனோமய கோஷம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து நிலை குலைந்தால்தான் நோய். மனோதைரியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் டிட்டர்மினேஷன் பவர் நல்லா இருந்தால் எந்த நோயும் வரான்னு இப்போ வந்து உள்ள ரிசர்ச் இருக்குது. அது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எனக்கு எந்த ஒரு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டாலே அந்த நோய்களை வந்து உடம்பே வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குதுன்னு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அடுத்தபடியாட்டு நீங்கள் போனீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம்னு வரும்போது பிரெயின் ஐடென்டிக்கல் பார்ட் வந்து பிரெயின். அந்த பிரெயினில் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருந்தால் எந்த நோயும் வராது. மிட் பிரெயின் ஒழுங்காக வேலை செய்து மிட் பிரெயினில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டு ஹைப்போதலாமஸ் அண்ட் பிச்சுட்ரி கிளாண்டு அந்த அதுக்குள்ளே உள்ள எனர்ஜி ஃப்ளோ அதுக்குள்ளே உள்ள கமாண்டு எல்லாம் ஒரு ஒழுங்காக இருந்தால் எந்த நோயும் இல்லை. ஏன்னா அது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸு ஒழுங்காக வேலை செய்தால் நோய் இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணது பிச்சுட்ரி கிளாண்ட். அப்படி எது நோய் இருந்தால் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணது ஹைப்போதலாமஸ். அப்படி எது நோய் வந்தால் எண்டோக்ரைன் செக்ரீஷன் ஃபார்முலாக என்னென்ன ரேஷியோவை மாற்றி அமைக்க கமாண்டு போடுறது பீனியல் கிளாண்ட். அப்படி வரும்போது வந்து செல்ஃப் ஹீலிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஆரோக்கியம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்போ விஞ்ஞானமய கோஷத்தில் இவ்வளவு சீக்ரெட்ஸு ஹெல்த் சீக்ரெட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியை மாற்றக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்குது. மிட் பிரெயின் ஆக்டிவேஷனில் நியோ பிளாஸ்டிசிட்டி இந்த மாதிரி இருக்குது. அப்போ அதை மாற்றி அமைச்சா என்ன ஆகுனதுன்னா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் சீரமைக்க விஞ்ஞானமய கோஷம் ரொம்ப உதவும். ரெண்டாவது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் விஞ்ஞான அதுவும் பிரெயினில் தான் இருக்குது. மிட் பிரெயினில் லிம்பிக் பூல்னு ஒன்று இருக்குது. லிம்பிக் பூல் அதில் வந்து 1305 பட்ஸு ஃப்ளோட்டிங்கில் இருக்குதுன்னு திருமந்திரத்தில் இருக்குது. மற்ற நூல்களில் எங்கேயும் தேடினா இல்லை. அந்த 1305 நம்பரே இருக்குது. அந்த இதை வந்து ஆக்டிவேட் செய்யணும். ஆனந்தம் ஆக்டிவேட் செய்யாத உடம்பில் உள்ள பெயின் இருந்தாலும் மறைஞ்சிரும். அதில் ஏராளமான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ஆனந்தமய கோஷத்துலேருந்து விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்துலேருந்து மனோமய கோஷத்துக்கும், அதிலேருந்து பிராணமய கோஷம், அதிலேருந்து அன்னமய கோஷத்துக்கு வந்தால் உடம்புலேயும் இனிமே இன்பம் உண்டாகும். பிளிஸ் எக்ஸி வந்து உடம்புலேயும் அனுபவப்படும். பிளிஸ்ன்னு உள்ளது ஸ்டார்டிங் ஆனந்தமய கோஷத்தில் போய் அது ஒவ்வொரு லேயராக நிறைஞ்சு நிறைஞ்சு கடைசி ஃபிசிக்கல் பாடியில் அந்த இன்பத்தை வந்து ஃபிசிக்கல் பாடியிலையும் அனுபவிக்கலாம். இப்படி ஆஸ்ட்ரல் பாடியில் உருவாகக்கூடிய ஆனந்தத்தை அப்படி படிப்படியாக கொண்டு வந்து ஃபிசிக்கல் பாடியில் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை தேவதத்தன் வாயு செய்கிறது. தேவதத்தன் வாயு இந்திரனுடைய மகன் உள்ள ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஆகவே இந்திர போகம் அனுபவிக்கணும்னா தேவதத்தன் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும் உடம்பில். அந்த மாதிரி ஆனந்தமய கோஷத்தில் இது போக மந்திரமய கோஷம்னா அவுட்டர் லேயர். அவங்கவுங்க தீட்சா மந்திரம், மந்திரத்தில் வந்து டெய்லி சொல்லக்கூடிய மந்திரம் தீட்சா மந்திரம் ஒன்று இருக்குது. தீட்சா குருன்னே இருக்குது. அந்த மந்திரங்களை வந்து டெய்லி 108 1008 1008 இப்படியெல்லாம் வந்து சொன்னால் அது வந்து அவுட்டர் மோஸ்ட் கவரில்
அது வந்து ஸ்டோர் ஆகி அவங்கள வந்து நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து பேடு கர்மாவிலிருந்து எதிரிகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கு அது உதவும் என்று தகவல்கள் இது இருக்குது. ஆகவே இந்த கான்செப்ட் இதில் யோகாவில் உள்ள கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதே நேரம் உள்ள வர்மாவில் கான்செப்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். வர்மா கான்செப்ட் தான் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க அதை நல்லா பயன்படுத்தவும் செய்கிறாங்க. அந்த தகவலை வந்து அதுக்கு சார்ட்டு ரெண்டு டைப்பு சார்ட்டே வந்து எப்படி அது மாறுபடுதுன்னு உள்ள விவரத்தை தான் அதை நான் சொல்கிற. அது மாதிரி இது வந்து யோகா பயிலக்கூடியவங்களுக்கும் வர்மா ப்ராக்டிஷனர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடிப்படையில் அந்த பயிற்சிகள் கொடுக்குறேன். பஞ்சபூத கிளென்சிங் பயிற்சி சயின்டிஃபிக்கானது ஆகம நெறிப்படி இந்த எல்லாம் மற்ற யோகா நூல்களை விட சிவ ஆகமங்கள்லேயும் சக்தி பார்த்த ஆகமங்கள்லேயும் தான் ரொம்ப விவரமாக இருக்குது. அந்த ஒரு சிலபஸை வச்சு தான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். தேவை உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும், ஆன்லைன் கிளாஸ் மற்றும் நேர பயிற்சி தொடர்பு கொள்ளவும் நன்றி, வணக்கம்.